நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் தளபதி ஒருத்தர் பூஜை அண்ட் ஷூட்டிங்காக நேத்து நைட்டு சென்னை ஏர்போர்ட்ல எடுத்த வீடியோ. அண்ட் நேத்து அவங்களுக்கு பர்த்டேனால ஏர்போர்ட்லயே ஃபேன்ஸ் எடுத்துட்டு வந்த கேக்க வெட்டி அங்கேயே அப்படியே செலிப்ரேட்டும் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு மார்னிங் நடந்து முடிஞ்ச தளபதி ஒருத்தர் பூஜையிலும் கலந்துகிட்டாங்க. அண்ட் இந்த பூஜை போட்டோவை கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே பார்த்திருப்பீங்க. ஸோ பூஜை நல்ல முடியா முடிஞ்சு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இப்போ. அண்ட் தளபதி ஒருத்தர்ல ராஷ்மிகா மந்தனா அவர்கள் தான் ஹீரோயின்னு நேத்து மதியம் தான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஷேர் பண்ண ராஷ்மிகா மந்தனா அவர்கள் இதை விட எனக்கு வேற என்ன பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற எல்லா இன்டர்வியூஸ்லையுமே நான் மிகப்பெரிய தளபதி ஃபேன், தளபதி தான் எனக்கு கிரஷ், ஸோ அவர் கூட சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லா இன்டர்வியூஸ்லையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களோட விஷயம் நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு ராஷ்மிகா மந்தனாவை பிடிக்கலனாலும் அவங்க ஒரு தளபதி ஃபேன், ஸோ அதுக்காகவே அவங்க நடிக்கலாம். அதுவும் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்தா அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கீதா கோவிந்தமாக இருக்கட்டும், அண்ட் டியர் காமரேடா இருக்கட்டும், அவங்களோட ரோல் சூப்பரா இருக்கும். பட் இப்போ ரீசெண்டா வந்த படங்கள்ல தான் அவங்களுக்கு கொஞ்சம் கிரிஞ்சான ரோல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் டைரக்டர் வம்சி தெலுங்குன்றதால தான் அவரும் வழக்கம் போல கிரிஞ்சி ரோல் கொடுத்துட்டு வரணும் ஒரு பயம் இருக்கு. பட் ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி ஒருத்தர் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.